எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமா பிரில்லியன்டான ஒரு அம்மா பையன் இருந்துச்சு. அவங்க கேட்கற கேள்விக்கு அது பயங்கரமா ஒரு மாதிரி பதட்டமா இருந்துச்சு. நான் அப்பயே முடிவு பண்ணிட்டு பெர்லின்ல போய் அவ்வளவு சந்தோஷமா இருக்கப்ப எங்க அம்மா போன் பண்ணாங்க. எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க. அம்மா பெர்லின்ல இருக்குமாண்டி. அது யாரு அப்படின்னாங்க. என்ன வேணுமான்னு கேட்டேன். ஓடாது தைல இருந்தா வாங்கிட்டு வாடா. நான் டைலாக் பேசணும் ஓகே அப்பப்ப கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்கிறேன். அவங்களே உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு ஓடாம கழிச்சிட்டே இருக்காங்க. கூழாங்கல் படத்துக்கு அளவு கடந்த ஒரு ரசிகனா நான் இருந்தேன். ஆனால் அப்பேற்பட்ட இயக்குநர் படத்துக்குள்ள திருப்பி இன்னொரு நடிகனாக கொண்டு வந்திருக்கு. அந்த இறைவனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போகிறப்ப அந்த வீசாவுக்கு போகிறப்ப ஒரு வாரமும் நான் தூங்கலை. கொண்டுட்டாங்க என்னைய விட்டுங்களை நான் அந்த நாட்டுக்கே போகலடான்ட்டு ஒருத்தம் போன் பண்ணிட்டேன். இங்கே வாரு இந்த கேள்வி கேட்பாங்க. இதுக்கு மட்டும் ஆம்னு சொல்லணும், இதுக்கு இல்லைன்னு சொல்லணும். மற்ற எதுவும் கேட்கவே மாட்டாங்க. திருப்பி உன்னதுக்கு ஒருத்தர் போன் பண்ணார். அதெல்லாம் இல்லை. இந்த கேள்வி கேட்பாங்க. இதுக்கு என்ன எஸ்ன்னு சொல்லணும், இதுக்கு நீங்கள் நோன் சொல்லணும், வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி நிறைய விஷயம் சொல்லுவேன் மறந்துடுவேன். சொல்லி கொடுத்த அரை நேரத்தில் இன்னொருத்த வந்து இன்னொருத்தனை மாற்றி விட்டு போயிடுவேன். இவன் சொன்ன மறந்துடுவேன். இந்த அஞ்சு நாள் நாலு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, ஒரு நாள் ஆச்சு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. காலையில் எந்திரிச்சு காலை ஏறி உட்காந்து பதட்டத்தோட உச்சமாகவே இருந்து அதே அந்த ஒரு வாரம் பேசின பத்து பேர் இங்கிருந்து ஒரு அரை நேரத்துக்குள்ளே பேசுகிறாங்க. மாற்றி மாற்றி அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும், கூட்டி போவாங்க. மூணு அடிக்கு தள்ளி நிற்கணும். அந்த பக்கம் ஃபைனல்ஸ் இருப்பாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க, எதுக்காக போகிறீங்க, ஃபெட்னாவோ எல்லாம் கேட்பாங்க. சொல்லு பதட்டத்தை உச்சமா போச்சு. அங்க போய் அப்படியே நின்று என்ன பேசணும்னு தெரியல. எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமா பிரில்லியன்டான ஒரு அம்மா பையன் இருந்துச்சு. அவங்க கேட்கற கேள்விக்கு அது பயங்கரமா ஒரு மாதிரி பதட்டமா இருந்துச்சு. நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன் இந்த அம்மாவே போல பதறது, நம்ம வந்துட்டு ஒரு செகண்ட் லெவலில் தூக்கிப்பட்டு போயிருவாங்க நம்ம பையில அப்படின்னு நினைச்சேன். நாலே வார்த்தையும் கேட்டாங்க. அவங்க சொன்னமே கரெக்ட் ஆமான்ட்டேன். ஆமா ஆமா எஸ் 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 ஃபங்க்ஷனுக்கா எஸ் பேமெண்ட் நோ 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 எஸ் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டாங்க கடவுளே அப்படின்னு. அந்த பதட்டம் மாதிரி எனக்கு இத்தனை இயக்கம் அன்னைக்கு படம் பார்க்குறப்ப அவ்வளோ பதட்டமாக இருந்துச்சு. இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்களே அப்படின்னு நினச்சேன். அத்தனை பேரும் அன்னைக்கு அவ்வளோ சொன்னாங்க. பி சி ஸ்ராம் சார்லேருந்து எவ்வளோ அவ்வளோ பேர் அவ்வளோ சொன்னாங்க. இன்னைக்கு தலை சிறந்த இயக்குநர்கள் சினிமாவை அன்னைக்கு இன்னைக்கும் சரி எடுத்து பார்த்தா முக்கியமான இயக்குநர்கள் இருக்கிற அத்தனை பேரும் இங்கே இருக்காங்க. அவங்களுடைய மிகப்பெரிய ஆசிரியர்கள் ரைட்டர்கள், நல்ல பார்வையாளர்கள், நல்ல படைப்பாளிகள். அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவளுக்கு சொல்றப்ப தெரியல, இதை விட எனக்கு வேற என்ன வேணும்னு தெரியல. மிஸ்கின் சொன்ன மாதிரி இன்னைக்கு புள்ள ட்ரெண்டிங் அதான் நினைக்கிறேன். அண்ணன் அவ்வளவு விஷயங்களும் சொன்னாரு. அது சொன்னது அத்தனையுமே உண்மை. அவர் இதை விட என்ன அதிகமா அந்த படத்தை அன்னைக்கு பேசினாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷனே தம்பி வினோத், ரொம்ப நன்றிங்க தம்பி. ஆமா தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்த என்ன கொண்டு போய் இப்படி நாடு கடந்து பூரா போய் பெர்லியன் எங்கெங்கே கூட்டி போனீங்க தம்பி, எல்லா நாட்டும் கூட்டி போயிட்டு இருக்கீங்க. இன்னும் நாளாம் இந்த நாடப்புல இந்த ஒரு படத்தை வச்சு நீங்கள் சுற்றிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பெர்லினில் போய் அவ்வளோ சந்தோஷமா இருக்கப்ப எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க. எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க. அம்மா பெர்லினில் இருக்குமாண்டி. அது யாரு அப்படின்னாங்க. இல்லைம்மா பெர்லியன் பெர்லியனுமா நாடுமா அது வெளிநாட்டில் இருக்குமா இங்கே இருக்குமா இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா. சரி செருப்பு சரி பார்த்துருப்பு பார்த்துருப்பு பஸ் வச்சு வரப்ப பார்த்து கொடுக்க முறுக்கு போகாத கவனமாயிரு அப்படின்ட்டுச்சு. என்ன வேணுமான்னு கேட்டேன். கோடாலி தையில இருந்தா வாங்கிட்டு வாடா. முட்டி வலிக்குதுற அம்மாவுக்கு இருந்துச்சு. அவ்வளவுதான் அந்த தாய்க்கு அதான் தெரியும். அதுக்கு வேற எதுவுமே தெரியாது. கேட்டோம்னா ஒரு தையில எங்கேயும் என் வாங்கிட்டு வாங்கடா, இல்லாட்டி டார்ச் லைட் வாங்கிட்டு வாங்கடா, நைட்டில் கரண்ட் போச்சு வீட்டில் அடிச்சு பார்க்க முடியல. இது ரெண்டும் கேட்கும். இன்னைக்கு அவ்வளோ பெருமை இருக்கு. தேங்க்யூ தம்பி. இப்படி படத்தை கொடுத்த என் அன்பு தம்பி சிவகார்த்திகேயன். உங்க கூட வந்து தோத்தா தெரியும் கோடி, இன்னும் பல படங்களும் உங்க கூட நடிச்சிருக்கேன். எனக்கு குழந்தைகள்லேருந்து நிறைய ரசிகர்கள் இருக்காண்ட கண்டிப்பாக நான் அடுத்து சொல்லுவேன். அதில் ஒரு 80% நான் உங்ககிட்ட இருந்து எடுத்திருக்கேன்னு சொல்லலாம்.